ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி டியர் மூமிஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் சட்னி. ஸோ இந்த ஆனியன் சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு வந்துட்டு மூணு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அது கூட வந்து கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு மூணு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ எப்பயுமே ஆனியன் அண்ட் டொமேட்டோ ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பெரிய வெங்காயத்துக்கு மூணு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அளவுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் புளி வந்துட்டு நான் ரொம்ப குட்டி சைஸ் எடுத்திருக்கேன், ஏன்னா டொமேட்டோ போடுறதுனால நம்மளுக்கு புளிப்பு வந்துட்டு ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா, கடலைப்பருப்பு வந்துட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன். உளுந்தம்பருப்பு வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன். வரமிளகா வந்துட்டு மூணு எடுத்திருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் காரம் நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் வரமிளகா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்துக்கலாம், பட் இதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு, ஸோ இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். ஸோ இந்த வறுத்து அரைக்கும் போது உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைலில் கொடுக்குற மாதிரி அந்த சட்னி ஃப்ளேவர் நல்லா வரும். ஸோ இப்போ நல்லா வறுத்து அரைச்சிருங்க. உங்களுக்கு வேணும்னா கருகப்பில் கூட ஒரு நாலு இலை போட்டுக்கலாம். கலரும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே நீங்கள் ஆனியன் எல்லாத்தையுமே போட்டுருங்க. ஆனியன் அண்டு புளி போட்டுருங்க. உங்களுக்கு வந்து வெள்ளைப்பூடு ஃப்ளேவர் வந்துட்டு எனக்கு கடைசியாக வரணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளைப்பூடு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இல்லை எனக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் பூண்டு போட்டுக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக தான் வெள்ளைப்பூடு போட போகிறேன். ஸோ இப்போ இந்த வந்து ஆனியன் எல்லாமே ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேஜுக்கு நல்லா வதங்கணும். ஸோ அதுக்காக நான் சால்ட் வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும். ஸோ இப்போ சால்ட் ஆட் பண்ணி நான் நல்லா வதங்கியாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் அந்த நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டுறேன். ஸோ இப்போ இந்த தக்காளியும் நல்லா வந்து ஓரளவுக்கு கோல்டன் ஃப்ரையாக வரணும். ஸோ இந்த சட்னி வந்துட்டு இட்லி அண்ட் தோசைக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கெட்டி சட்னி மாதிரி வச்சிங்க, தண்ணி ரொம்ப கலக்காமல் வச்சிங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டொமேட்டோவும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ண போகிற ஸ்டேஜில் தான் வந்துட்டு மூணு பூண்டையும் போட போகிறேன். ஸோ போட்டுட்டு நான் ஒரே ஒரு கிளறி கிளறிட்டு ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கு அப்போ தான் பூண்டு ஃப்ளேவர் வந்துட்டு லாஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ வந்து இந்த சட்னி வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்க வேணாம், குறை குறைப்பாக அரைச்சி தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டு யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.